விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பக்கம் 2.5 ஏக்கரில் பேரிச்சம்பழம், இந்த பக்கம் 2.5 ஏக்கரில் டிராகன் ஃப்ரூட்ஸ். பெரும்பாலும் வறட்சியான பிரதேசங்களில் வளரக்கூடிய பேரிச்சம்பழம், குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய டிராகன் ஃப்ரூட்ஸ், ரெண்டுமே சரி, வட இந்தியாவிலும் குளிர் பிரதேசங்களும் வளரக்கூடிய தாவரங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக பல விவசாயிகள் பயிரிட்டு வெற்றிகரமாக நடத்தி வராங்க. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் தானம் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயியான திரு குமரவேல் அவர்கள் சுமார் 10 ஆண்டுகளாக பேரிச்ச மரங்களையும் 2 வருடங்களாக டிராகன் ஃப்ரூட்டையும் வெற்றிகரமாக பயிரிட்டு நல்ல லாபம் பார்த்து வராரு. அவர்கிட்ட தான் நாம் இன்னைக்கு உரையாட போகிறோம். எப்படி இந்த தாவரங்களை நடவு செய்வது, எப்படி பராமரிப்பது, எப்படி அறுவடை செய்வது முழு தகவல்களை இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். வணக்கம்ண்ணே. உங்களுடைய பெயர், நம்ம இந்த பண்ணை அமைஞ்சிருக்கக்கூடிய, இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கக்கூடிய முகவரிண்ணே? இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் தானம் கிராமத்தில் இருக்குது. உங்களுடைய பெயர்ண்ணே? குமரவேல். இது எத்தனை ஏக்கர் பரப்பளவுண்ணே நம்ம தோட்டம், இந்த வயல்? 2.5 ஏக்கர் பேரிச்சி மரம் இருக்குது, 2.5 ஏக்கர் டிராகன் இருக்குது. மொத்தம் ஒரு 5 ஏக்கரில் வந்து பயிரிட்டு வரீங்க. இப்போ எத்தனை வருடங்களான பயிரிட்டு வரீங்க? பேரிச்சி மரம் 10 வருஷம் மரம் இருப்பேன். இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு பேரிச்சி மரம் வச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸ்ண்ணே 2 வருஷம் ஆகுது. இது எப்படி உங்களுக்கு அறிமுகம் ஆச்சு? ஏன்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் பார்க்குறோம், கிழங்கு வகைகள் பயிரிடுறாங்க, கரும்பு வைக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பேரிச்சம்பழங்கள், டிராகன் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, எப்படி உங்களுக்கு அறிமுகம்? இது அண்ணா யூஎஸ்எல் இருக்கிறாரு. ஓ, யூஎஸ்எல் இருக்கார். அவர் தான் இதை ஐடியா பண்ணி, அவர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தான் இதெல்லாம் பண்ணி பண்ணுறார். இந்த ஐடியா வந்து உங்கள் அண்ணன் மூலமா வந்தது? ஆமாம். இப்போ இந்த கன்றுகள் எங்கே வாங்கினீங்க? நம்ம பேரிச்சம்பழ கன்றுகளும் குஜராத்தில், அவர் தான் அவர் மூலியமாக தான் அவர் ஃபோர்னு மூலியமாக வாங்கி கொடுத்தார். ஓ, பேரிச்சம்பழ கன்றுகள் குஜராத்தில். இதில் ஏதாவது வெரைட்டி இருக்குதுங்களா, இல்லை இது ஒரு வெரைட்டி? இது பரி இந்த வெரைட்டி பேர் பரி. பரின்ற ஏன் இந்த வெரைட்டி தேர்ந்தெடுக்கிறது காரணம்? இதான் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குது, நல்லா மூவிங் நல்லா இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு கன்றுக்குமான இடைவெளி வந்து எவ்வளோ? 25 அடி. ஒன்று 4 பக்கமும் 25 அடி. 25 அடி எந்த பக்கம் பார்த்தா 25 25. இதுக்கு அடி உரமாக என்னென்னா நம்ம உபயோகிக்கிறோம் ஆரம்பத்தில்? அடியில் வந்து மாட்டு எருவு தான். மாட்டு எருவு அதெல்லாம் போட்டு தான் ஃபஸ்ட்டு கன்று நடுவோம். ஃபஸ்ட்டு கடுவு எத்தனை வயசில் கன்று நம்ம எடுத்துருந்து நட்டோம்? நம்ம கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி உயரம் தான் இருக்குது. கன்று 1 அடி உயரம். அது எத்தனை மாத கன்றுகளாக இருக்கும்? அது தெரில, அவங்களுக்கு தெரியல. இப்போது நட்டு எத்தனை வருடங்களில் வந்து காய்கள் வந்து வெளியில் தள்ள ஆரம்பிக்குது? 3 வருஷம். 3 வருஷம். 3 வருஷம் காப்பு வந்து. இப்போ முதல் கொலை தள்ளினோடனே, ஏன்னா நம்ம இப்போ தென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் கொலை தள்ளினோடனே அதெல்லாம் இழுத்து கீழே போகிறாங்க. அதெல்லாம் இதில் அந்த பராமரிப்புலாம் இதில் எதுவும் கிடையாது இல்லைங்களா? இதில் வேறு என்னென்ன பராமரிப்பு? இந்த காவாத்து பண்ணுறதுலாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும்? இது தண்ணி வந்து வாரம் தண்ணி விடணும். வாரம் தண்ணி விடணும் கன்ஃபார்ம் தண்ணி விடணும். 3 வருஷத்துக்கு மேலாம் ஃபுல்லாக தண்ணி, நல்லா தண்ணி பாயணும் ஃபுல்லாக. முதல் 3 வருஷம் நல்லா தண்ணி, 3 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா தண்ணி, கண்ணில் வந்து தண்ணி அதிகமாக இருக்குது. மரம் பெருசாகிடுச்சுன்னா 3 வருஷத்துக்கு மேலே காப்புக்கு வந்துன்னா தண்ணி வாரம் ஃபுல்லாக தண்ணி விடும். இப்போ இந்த பேரிச்சை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வறண்ட நில தாவரம் அப்படின்னு வந்து நாங்கள் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சவுதி அரேபியா அது போன்ற தாவரங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதான் அங்கெல்லாம் அதிக தண்ணீர் பாசன வசதி இருக்காது. ஆனால் இங்கே தண்ணீர் பாசன வசதி வந்து காரணம் இல்லை, தண்ணி வசதியெல்லாம் அது கீழே ஜில் ஜில்னு இருக்கும். மேலே வெயில், கீழே ஜில் ஜில்னு இருந்தால் தான் பேரிச்சி மரம் நல்லாயிருக்கும். ஓ, அங்கே மணல்னால கீழே உங்களுக்கு நல்லா அந்த இது இருக்கிறதுனால தான் அங்கே நல்லா வரும். அதிக வெயிலும் இருக்கணும், தண்ணியும் இருக்கணும் இல்லைங்களா? ஆமாம். இப்போ இந்த வெட்டுறதெல்லாம் இருக்குல்லண்ணே, சைடில் கழிக்கிறதெல்லாம், அதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து கழிச்சு விட்டுட்டே போவீங்க? வருஷம் தான், 1 வருஷத்துக்கு ஒரு டைம். அந்த காய் வரும்போது, காய் வரும்போது 1வது மாதம் பூ வரும். அந்த டைம் எல்லாம் ஆளை விட்டு க்ளீன் பண்ணி விட்டா 1வது மாதம் பூ வந்ததுனா கிராசிங் பண்ணணும். அதை கிராசிங்னா என்னென்ன? ஆண் மகரத்தை எடுத்து அதில் கிராசிங் பண்ணணும், ஒரு கொலையும் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம இதை பண்ணணுங்களா? வருஷம் ஒரு முறையும் பண்ணணும். ஓ, அப்படின்னா வேலைகள் பழு வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கொலைகளுக்கும் எடுத்து பண்ணணும் இல்லைங்களா? இந்த கொலை தள்ளிடுச்சு, அது வந்து இந்த பழம் வந்து முத்திரை பருவத்துக்கு வந்து எவ்வளோ நாளாகும் வர்றதுக்கு? அதான் சாப்பிட்ற பதத்துக்கு 1வது மாதம் வந்தோம்னா 7வது மாதம் சாப்பிட்ற மாதிரி வரும். 1வது மாதம் வந்து 7வது மாதம் வந்து சாப்பிட்ற மாதிரி வரும். அப்படின்னா 7 மாதம் வரைக்கும் அந்த காயினுடைய வளர்ச்சி அதிலே இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். அப்படின்னா வருடத்துக்கு எத்தனை முறை நான் மறுபடியும்? ஒரே வருஷம் தான், ஒரே டேட் தான். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும் இல்லைங்களா? வருஷம் ஒரு டைம் தான். இப்போது 1 வருஷத்துக்கு வந்து எத்தனை கொலைகள் தள்ளும்? ஒரு மரம் அதிகபட்சமாக எத்தனை தரும், குறைந்தபட்சம் எத்தனை தள்ளும்? அது 20 கொலைகிட்ட வரும். நம்ம ஒரு 10 கொலைக்கு மேலே விடக்கூடாது. ஒரு மரத்துக்கு 10 கொலைக்கு மேலே விடக்கூடாது. அப்போ மீதி அந்த 10 கொலை நம்ம அதில் கட் பண்ணி போட்டு வேண்டியது, நாமளே கட் பண்ணி. அது ஏன்னா அது காரணம் ஃபுல்லாக விட்டா என்ன பண்ணுதுன்னா சத்து ரொம்ப இதாகி காயெல்லாம் பெருக்காது, ரொம்ப இதாகும். 10 கொலை 12 கொலை ஒரு சத்துக்கள் வந்து அந்த மரம் எடுத்து தர முடியாது இந்த 20 கொலைக்குமே. ஆமாம். அதனால 10 கொலை குறைஞ்சபட்சம் வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆனால் நாங்கள் பேரிச்ச மரங்களை வந்து இந்த உலர் பேரிச்ச மரமாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அப்படியே காயாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். இது எப்படி உலர் இதாக மாற்ற முடியுமா, இல்லை அப்படியே காயவே அப்படியே கொடுத்து? அவ்வளோதான், இதெல்லாம் எது மாற்ற? இது காயாக தான் கொடுக்கணும். அப்போ அந்த உலர் ரகமாக வர்றது வந்து வேறு வேறு வெரைட்டி, வேறு ரகம்.
அப்போ நம்ம வந்து இந்த காயை வந்து காயை தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லைங்களா? ஆமாம், கெமிக்கல்ஸும் எதுவுமே போடாது, அப்படியே இது பண்ண வேண்டியதான். அந்த பேரிச்சை குலைகளை பார்த்தோம், அந்த குலைகள் ஃபுல்லாக வந்து ஒரு வலை கட்டி மூடி வச்சுருக்கீங்க. எதுக்காக அந்த வலைலாம் கட்டி மூடி வச்சுருக்கீங்க? எத்தனை நாளில் வந்து அந்த வலையை கட்டணும் நம்ம? வலை வந்து ஒரு மாதத்தில் கட்டணும், கிராசிங் பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதத்தில் கட்டணும். 1.5 மாதத்தில் கட்டணும் நம்ம வலையை? கட்டணும், கட்டிட்டு அந்த குருவியை கொத்தா இருக்கும், வவால் தொல்லற அது வந்து பண்ணா இருக்கும், அதுக்கோசம் அந்த வலையை கட்டி வைக்கிறது. அந்த குருவிகள்ட்ட இருந்தும் வவால் இருந்து காப்பாத்துறது தான் அந்த வலையை கட்டி வைக்கிறது. இப்போ அறுவடை பண்ணும்போது வந்து அப்படியே கொலையோட அப்படியே அப்படியே எடுத்துருவோம். ஆனால் இப்போ ஒரு மரத்துல இருந்து ஒரு அறுவடை பண்ணாக்க எத்தனை கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கும் காய்கள்? ஒரு கொலை 25 கிலோ சரசரம் வரும், 250 கிலோ 200 கிலோ ஒரு மரத்துக்கு, ஒரு மரத்துக்கு 200 கிலோ வரும். இப்போ நம்ம 2.5 ஏக்கர் இருக்கு, மொத்தம் எத்தனை மரங்கள் இருக்கும் நம்ம கிட்ட? 135 இருக்கு. 135 மரங்கள். ஒரு தோராயமா கேட்கறேன், வருஷத்துக்கு வந்து எத்தனை கிலோ நம்ம இந்த 2.5 ஏக்கர் 133? ஈல்டு பார்த்தா, ஈல்டு பொறுத்து மரத்துக்கு ஒரு 200 கிலோ வச்சுக்கலாம். ஆ, ஒரு 100 மரம், 30 மரம் அப்படி எப்படி போயிட்டா கூட 100 மரம் 100 மரம் 100 மரத்தோட காய் நிற்கும் இல்லைங்களா? ஆமாம். அப்படின்னா ஒரு 2 டன்னு கிட்ட கிடைக்கும் வருஷத்துக்கு. இல்லை, டன்னு அதிகமாக வரும். 200 கிலோ 100 மரத்துக்கு நாச்சு. ஓ ஆமாம். 20 டன்னு சர்வசாதாரணமாக வரும், நல்லா எடுத்தா 20 டன்னு எடுக்கும். இப்போ ஒரு கிலோ வந்து எப்படின்னு கொடுக்குறீங்க நீங்கள் விலை? நம்ம பேரிச்சம் காய்களை 250 ரூபா உங்கள் லோக்கலில், 250 ரூபா கொடுக்குறீங்க. மொத்தமான மொத்தமாக எடுத்தாங்களா 200, 180, அது மார்க்கெட்டிங் பொறுத்து. ஓ, மார்க்கெட் எடுப்பு. இதோட விலை ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி? அது வந்து ஒரே மாதிரி தான், அவங்க விற்கிறவங்களும் ஒரே மாதிரி தான் இப்போ எல்லாம் 250 அந்த மாதிரி தான் கடையில் 300 வரைக்கும் விற்கிறாங்க. நடும்போது வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து ஆட்டெருவு மாட்டெருவெலாம் போட்டு வச்சுருப்போம். அதன் பிறகு வந்து நம்ம என்னென்ன எருக்கள்லாம் கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும், சத்துலாம் வேறு ஏதாவது போடணுமா? வருஷம் வருஷம் ஓட்டி பில்லு இல்லாத களை இல்லாத எடுத்து விட்டு வருஷம் வருஷம் மாட்டெருவு ஆட்டெருவு தான் கலந்து போடணும். வேறு எதுவும் நம்ம போட தேவையில்ல, இதுவே போதும். எருவே போதும், எருவு எருக்கள் மட்டுமே போதும். அந்த போரான் பவுரு அந்த மாதிரி ஆச்சு சத்துக்கு போடணும். இந்த காய்களை வந்து உதிர்வதை தடுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு? டானிக்கை வச்சு அடிக்கலாம். ஒரு டானிக்கை அடிக்கலாம். வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது நம்ம இந்த பேரிச்சம்பழம் மரத்தில்? ஒரு பிரச்சனை இருக்குது, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தனமரம் ஒன்று ஒன்று இருக்கும், கூணு ஒன்றுன்னு ஒன்று இருக்கும். இது தென்னை மரத்துலக்கும் பாதிப்பு இல்லைங்களா? அது போய் அந்த மாதிரி அதை கொஞ்சம் இப்போ பார்த்துட்ருக்கணும். அதை கொஞ்சம் விட்டுட்டுமா மரத்தை காலி பண்ணிவிடும், மரத்தை காலி பண்ணிவிடும். நாங்கள் பூசுனால ஒன்றும் அந்தளவுக்கு ட்ரைனிங் 1 வருஷமாக தான் ஒன்று ஒன்று கற்றுட்டு வரோம். 1 வருஷம் வந்து வவால் எல்லாம் பிடிச்சி இது பண்ணிடுச்சு, 1 வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக கொலை விட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு, 1 வருஷம் வந்து அதை மெயின்டைன் அதை நாங்கள் நாங்களே கற்றுக்கிட்டனால அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாங்களே அனுபவத்தில் அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆனால் புதுசாக வந்து பேரிச்ச மரங்கள் வைக்கிறவங்க அப்படின்னாக்க அவர்கள்லாம் என்னென்ன, அவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் சொல்கிறது இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? முக்கியம் வந்து மரத்தை காப்பாற்றுறது அந்த கூணு ஒன்று தான். ஓ, அதை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும், இல்லைன்னா மரம் தோட்ட காலியாயிடும். ஒரு மரமும் காலி பண்ணிடும், நம்மளுக்கே தெரியாத உள்ளே வந்து வண்டு அடித்து காலி பண்ணிடும். அந்த அந்த வண்டோட ஒரு அறிகுறி என்னென்ன? அந்த வண்டு தாவரத்தில் இறங்கிடுச்சு அப்படின்னாக்க அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அது கண்டுபிடிக்க முடியும், சும்மா சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும், சின்ன சின்ன ஓட்டை. ஓ, அதனால் எச்சரிக்கையாக மருந்து அடிச்சிடணும். அது வருதோ வரலையே எச்சரிக்கையாக நம்ம மருந்து போடணும் இல்லைங்களா? மருந்து அடிச்சிடணும், வருஷம் வருஷம் ஆனால் மருந்து அடிச்சிடணும். இப்போ ஒரு 10 வருட காலமாக பேரிச்சம்பழம் மரம் வந்து வச்சுட்டு இருக்கீங்க, அதிகபட்சம் உற்பத்தினா எத்தனை கிலோ வரைக்கும் வந்திருக்கும் உங்களுக்கு? அதிகபட்சம் உற்பத்தினா இவ்வளோ கிலோ வரைக்கும் எனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னா 10 டன் வரைக்கும் வந்துருக்கு. 10 டன் வரைக்கும் வந்திருக்கு. குறைந்தபட்சம்னே போகிறோம் 1-3 டன்னு 2 டன்னு 3 டன் 2 டன் வரைக்கும். அப்போ இதை நம்ம சமாளிச்சாகணும் இல்லைங்களா? ஆனால் இப்போ வந்து ஊடு பேர வேறு எதுவும் வைக்க முடியாதுங்களா நம்ம? இதுக்கெல்லாம் 2 பேர் பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை, ஒன்றும் அந்தளவுக்கு வரல. வருமானம் இல்லை. என்னென்ன பயிர்களாக வச்சு பார்த்தீங்க? சேனக்கிழங்கு வச்சோம், சேனக்கிழங்கு வச்சோம். உள்ள வச்சு பார்த்தா அது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, நகில் அடியில் ஒன்றும் செட் ஆகல. நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸ் நானும் இப்போ தான் மரம் முதல்ல அந்த செடியில் பார்க்குறேன், பார்க்குறது களிச்செடிகள் மாதிரியே இருக்குது. இது வந்து எத்தனை வருட பயிர்? இது வந்து கண்ணாக வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை விதையாக வாங்கிட்டு வந்தீங்களா? இது வந்து கண்ணுன்னா கண்ணாகவும் வாங்கலாம், கண்ணாகவும் தராங்க. நான் வந்து அப்படியே கட் பண்ணி கட்டைங்க சொல்லி அப்படி ஒரு பீஸாக வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சு. ஓ, இந்த கட்டைகளை வெட்டி வச்சாலே வந்துடும் கட்டைங்களே? அது 2 வருஷம் ஆகிட்டால் அதை கவாத்துன்னு சொல்லுவாங்க. ஆ, அது அப்படி கட் பண்ணி அப்படி கட் பண்ணி வாங்கி வந்தேன். இப்போது நம்ம பேரிச்சி மரம் மரம் பார்த்தோம், அதை நட்டு வச்சு உரம் போட்டால் மட்டும்ன்ற போதுன்ற இதில் வந்துச்சு. ஆனால் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து தூண் போட்டு போடுறது. ஓ, தூண் போட்டு போடுற? ஆமாம், தூண் போட்டு 10 அடிக்கு 10 அடி கேப் விட்டு தூண் போட்டு தூணில் 4 செடி வச்சு ஏற்றி விடணும். ஓ, ஏற்றி விட்டு போடுற மாதிரி. இது வந்து நாங்கள் இது புதுசாக போட்டுக்கிறோம், ரோப்பு கட்டி இது தூண் மாதிரி போட்டு சால் சாலே ஏற்றி விடுற மாதிரி. இது வந்து செடி அதிகம் பிடிக்கும், அது வந்து செடி 1 ஏக்கருக்கு வந்து 4000 கன்று. ஆ, அதுக்கு வந்து 2000 கன்று, இதுக்கு வந்து 4000 கன்று. இதுக்கு 4000 கன்று செடிகள் எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதிகமாகும். இப்போ வந்து ஒவ்வொரு செடிக்கும் இடைவெளி எப்படின்னா வச்சுருக்கீங்க? இது வந்து 2 அடிக்கு ஒன்று வச்சுருக்கோம். 2 அடிக்கு ஒரு செடி வைக்கணும், 2 அடிக்கு 3 செடி வச்சுருக்கோம். ஆனால் இந்த ரோப்பு செலவு இதெல்லாம் பார்த்தாக்க ரொம்ப அதிகமாக மாதிரி இருக்குது இல்லைங்களா? செலவு, சீல் ரோப்பு, சீல் பைப்பு, 1 ஏக்கருக்கு 4 லட்சரூவா செலவு வரும்.
இந்த பழுப்பு இந்த ஒயருக்கு மட்டுமே ஏக்கருக்கு 4 லட்சம் ரூபா வரும். இப்போ இந்த ஏக்கரில் மொத்தம் எத்தனை கன்றுகள்லாம் இருக்கும்? ஒரு ஏக்கருக்கு வந்து 5000 கன்று இருக்குது. 5000 கன்று ஒரு ஏக்கரில் இருக்குது. அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10000 கன்றுகள் வந்து 2.5 ஏக்கரில் அமைச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமாம். இப்போ ஆனால் இது எத்தனை நாள் வளர்ந்து அந்த பூ வைக்கக்கூடிய ஆகக்கூடிய காலம் வந்து வந்து வளர்ச்சி 1.5 வருஷம் 1.5 வருஷம். ஆமாம், 2 வருஷத்தில் காப்பு வரும். 2 வருஷத்தில் காய்க்கு வந்துடும், வந்துடும், ரெடி ஆகிடும். 2 வருஷத்தில் உப்பு 2 வருஷத்துல வந்து ஆரம்பிச்சிடும். 30 வருஷம் வரைக்கும் மெயின்டைன்ஸ் பண்ணுவோம், 30 வருஷம் வரைக்கும். ஆனா இப்ப இந்த ஒவ்வொரு பத்தடி பாத்தி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பத்தடி கேப் இருக்கணும். ஏன்னா இந்த நீளத்தை இன்னும் குறைச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா இந்த செடியோட இருந்தாதான், வெயில் நல்லா இருந்தாதான், இந்த மாதிரி காத்து ஓட்டமா இருந்தாதான் காய் நல்லா பிடிக்கும். இதுவும் வெயிலுக்கு ஏற்ற தாவரம். இந்த மண்ணுக்கு எப்படி இது கரெக்டா இருக்குங்களா? இதுல ஏதாவது வெரைட்டி இருக்குங்களா இல்ல? இந்த ஒரு வெரைட்டி இருக்குது, இதுல 2 வெரைட்டி எனக்கு தெரிஞ்ச, 2 வெரைட்டி இருக்குது. ஒன்னு வெள்ளை, இது பிங்க் கலர் உள்ள இருக்கும். பிங்க் கலர். இதுக்கு எதுக்கு நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது எதுக்காக? இது சுகர் பேஷண்ட்டு, இது நிறையா இது ஆகுதுன்றாங்க டாக்டர். நிறையா இதுக்கு இந்த பழம் சாப்பிட்டா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓ, நல்லா உடம்பு இதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பூவில் இருந்து காய்கள் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை காய்கள் வர ஆரம்பிக்கும்? எத்தனை நாள் கழிச்சு? ஒரு பூ வச்சுன்னா 1 மாதம் ஆகிடும். பூ வச்சா 1 மாதம் கழிச்சு தான் நம்ம காய் வரும். ஆமாம், காய் 1 மாதம் ஆகிடும். காய் பழுத்து பழமாகிறதுக்கான கால 1.5 மாதம். 1.5 மாதத்துல பழம் நம்ம கைக்கு வந்துடும். வண்டியா வந்துடும். இப்போ வந்து முள்ளு செடிகளாக இருக்குது, இதை பறிக்கும் போது ஏதாவது கட்டரை வச்சு கட் பண்ணணும், கையில் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு தான், க்ளவுஸ் போட்டுட்டு தான் பண்ணணும். அந்த பழத்தை அப்படியே பூக்கலாங்களா இல்லை கட் பண்ணி தான் பூக்கணும்? கட் பண்ணி தான் இருக்கும். கட் பண்ணி போட்டால் அது தோல் மாதிரி உரியும், கட்டரில் அப்படியே கட் பண்ணி, கட்டரில் கட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஓகே. இப்போ ஒரு செடியில் வந்து எத்தனை காய்கள் வரைக்குன்னு வரும்? ஒரு செடியில் வந்து 10 காய் வரும். 10 காய் வரும். 10 ஒரு செடியில் 10 பழம் வரும். 10 பழம் வருஷத்துக்கு எத்தனை தடவை இது காய்? 6 மாதம். இது அதே போல் தான், 1வது மாதம் வந்ததுன்னா 7-8வது மாதம் வரைக்கும் இருக்கும். ஓ, இது 6 மாதம் இருக்கும். ஏறத்தாழ 1 வருட பேர். ஆமாம். அப்போ ஒரு 6 மாதம் வந்து 6 மாதம் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பேச்சு மரம் வந்து ஒரே வருஷம் ஒரு டைம் தான் இது. ஓ, இது 6 மாதம் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு செடி இப்போ 6 மாதம் வச்சதுன்னா அடுத்த 6 மாதம் அது ரெஸ்ட்டில் இருக்கும். ஆமாம். அந்த மாதிரிலாம். ஆமாம். இதுக்கு அடி உரம்லாம் என்னென்ன கொடுக்குறீங்க, எத்தனை தடவை கொடுக்கணும்? இது எருவு தான், எருவு வருஷத்துக்கு ஒரு டைம் தான், களை எடுத்து ஒரு டைம் கொடுத்தா போதும். இதுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை களை எடுத்து கொடுத்தா போதும். ஆமாம், கொடுத்தா. அது என்னென்ன இருக்குல்லாம் இதுக்கும் யூஸ் பண்ணுறீங்க? இது கோழி எருவு போடலாம். ஓ, கோழி எருவு தான் மெயின் போட்டுருக்கோம். கோழி இருக்குதுதான். ஆனால் இதில் வந்து வேறு ஏதாவது இதில் பூச்சி தாக்கம், நோய் தாக்கம் ஏதாவது வரும், ஏதாவது சவால்கள் இது வரும்? ஆனால் எங்களுக்கு ஆனால் இது வரைக்கும் வரல. லைட்டாக என்ன ஒரு தாட்டி வந்தது, அப்புறம் அப்படியே போயிடுச்சு. அந்த அழுகுன்னு சொல்லிட்டு, தண்டு அழுகுனு சொல்லிட்டு ஒன்று வரும். அதில் வந்து சரி, இப்போ இந்த மழை காலங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ஒன்று செடியில் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. மழை காலத்தில் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. மழை காலத்தில் வெயில் நாளில் தான் அந்த இது வரும். ஓ, ஆனால் இப்போ இந்த பழம் வந்து எந்த சீசனில் எந்த மாதங்களில் வந்து இந்த பழம் வந்து கரெக்டாக காய்க்கும்? 3வது மாதம் தான் நல்லா காய்க்கும். 1வது மாதம்னா மார்ச் மாதத்துலேருந்து காய்க்க ஆரம்பிக்கணுங்களா? ஆமாம். மார்ச் மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் இதோட சீசன் இருக்கும்? மார்ச்லேருந்து 3வது மாதம்னா 8வது மாதம் வரைக்கும் இருக்கும். 8வது மாதம் வரைக்கும் இருக்கும். 8-9 வரைக்கும் இருக்கும். 9 மாதம் வரைக்கும் காய்ச்சல் இருக்கும். ஒரு செடியில் 10 பழம் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஏக்கரில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 4000 செடி இருக்குது. அப்போனா ஒரு கிலோ கணக்கில் இதை நீங்கள் கொடுக்குறீங்களா? எத்தனை கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்குது ஒரு ஏக்கரில்? ஒரு ஏக்கரில் வந்து 10 டன் வரும் ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு. ஒரு ஏக்கருக்கு 10 டன். இது நம்ம கிலோ கணக்கில் கொடுத்துட்ருக்கோமா? கிலோ கணக்கு இல்லை, பீஸ் கணக்கில். கிலோ கணக்கு தான். கிலோ எவ்வளோ ஒன்று கொடுக்குறீங்க? இங்கே வந்து வாங்குறவங்களுக்கு எவ்வளோ வந்து வாங்குறவங்களுக்கு? 200 ரூபா கிலோ. 200 ரூபா இங்கே வந்து வாங்குறவங்களுக்கு இல்லை, மொத்தமாக இதில் கொடுத்தா 180-170 அந்த மாதிரி. 20 ரூபா 100 ரூபா கம்மி பண்ணி கொடுப்போம். 20 ரூபா மொத்த ரேட்டு, மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் இப்போ பேரிச்ச மரமாக இருந்தாலும் சரி, நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அளவிலான முதலீடு வந்து போட்டிருக்கீங்க. இதற்கேற்ற வருமானம் வந்து நம்மளை இதில் எடுக்க முடியுமா? ஆ, அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த டிராகன் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக எத்தனை டன் வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு? இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், இந்த வருஷம் தான், இது 2 வருஷம் ஆயிருக்குது. ஒரு 2 வருஷம் ஆகி இப்போ தான் முதல்ல காய்கள்லாம் வைக்குது. ஆமாம். இது வரைக்கும் ஒரு எத்தனை கிலோ தோராயமாக? 2 டன் நாங்கள் எடுத்துருவோம். இப்போ 2 டன் 2000 கிலோ எடுத்துருவோம். 2000 கிலோ. ம், ஓகே. இதில் மார்க்கெட்டிங்லாம் எப்படின்னு இருக்குது? நம்ம உள்ளூரில் கொடுக்குறீங்களா இல்லை வெளியில்? இது உள்ளூரில் ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. இதான் வெளியூரில் மார்க்கெட்டிங் நல்லாவே இருக்குது, கோயம்பேட்டெலாம் நல்லா இருக்குது. இப்போ நாமளே பறித்து பேக் பண்ணி ஏற்றி அனுப்பிடுங்களா? ஆமாம். இதில் டிரான்ஸ்போர்ட்டு செலவுகள் அதெல்லாம் நம்மளுதுங்களா இல்லை? அதெல்லாம் நம்மளுக்கு தான். அதெல்லாம் நம்மளது ஏற்றி அனுப்புறதோட. ஆமாம், அங்கேயும் 200 ரூபா விற்கும் ஒரு டைமில். ஓ, அங்கேயும் 200 ரூபா எடுக்கிறது வாய்ப்பு. இதுக்கு ஏதாவது சீசன் டைம் விளையாட்டுற அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இதுக்கு? ஆ, இதுக்கும் கிளம்பு தகுந்த மாதிரி தான். வெயில் எந்த அளவுக்கு கிடைக்குது அந்த அளவுக்கு விலை நம்மளுக்கு கிடைக்கும்.
விளை நல்லா கிடைக்கும் கிடைக்கும். அப்போ வெயில் டைம்ல வந்து விளைச்சல் அதிகமா இருக்கும் இல்ல மழை டைம்ல விளைச்சல் அதிகமா இருக்கும்? வெயில் டைம்ல விளைச்சல் நல்லா இருக்கும், விளைச்சல் நல்லா இருக்கும். இப்போ நாம வந்து அந்த பேரிச்சம்பழம் வந்து கிராசிங் பண்ணணும்னு சொன்னீங்க, இதுக்கு இதுக்கெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பழம் வந்து பழுத்துருச்சு அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? கலர் இந்த ரெட்டு வந்துடும், இந்த ஒரு பச்சையா இருந்து. ஆமா பச்சை கலர்ல இருக்கு, பச்சையா இருந்து அந்த மாதிரி ரெட் ஆயிடும். அந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா பழுத்துருச்சு, நம்ம மறுபடியும் ரெடி பண்ணிடலாம். வந்து நம்ம பேரிச்சம்பழமும் சரி, நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸும் சரி, மண் ரகம்னு ஏதாவது ஒன்று இருக்கா? அதை நம்ம ஏதாவது மண் பரிசோதனை ஏதாவது பண்ணணுமா? பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். மண் பரிசோதனை கண்டிப்பாக பண்ணணும். நாங்கள் பண்ணோம் ஃபஸ்ட்டு. எந்த அளவுக்கு வந்து ஒரு 5 அடி 6 அடி வரைக்கும் பேரிச்சி மரத்துக்கு வந்து உள்ளே வந்து பாறை செட்டு இருக்கக்கூடாது. ஓ, அந்த மாதிரி மண் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும், மரம் வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். எந்த ரகமான மண் வந்து இதுக்கு ஏற்றதுண்ணே? நம்ம மண் வந்து செம்மண்ணா கருமண்ணு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மணலோ பிரச்சனை கிடையாது. பாறை வந்து 5 அடி கீழே இருக்கணும், கீழே 5 அடி 6 அடி இன்னும் உள்ள செட்டு வந்து மண் அதுக்கு கீழே வரைக்கும் கொஞ்சம் லூஸா இருக்கும். அப்பதான் அந்த பேரிச்ச மரங்கள் நல்லா இருக்கும். மரம் நல்லா இருக்கும், டிராகனுக்கு பிரச்சனை இல்லை, டிராகனுக்கு பிரச்சனை இல்லை. இதனுடைய வேர்கள்லாம் ஒரு 2 அடி ஆழம் வரைக்கும் போகுங்களா? இது 2 அடிலாம் போகாது, ஒரு நீட் அகலத்துல பாத்தீங்களா 2 அடி போகும், அதனால வந்து போவாது. இது ரொம்ப மேல தான் இருக்கு, வேர்கள் மேலோட்டமா மேலோட்டமா. ஆனா இப்ப இந்த ஆயுட்காலம் எவ்வளவு? நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து எத்தனை வருடங்கள் வரைக்கும் நமக்கு வந்து பலன்? 30 வருஷம் சொல்லிருக்காங்க. 30 வருஷம் சொல்லிருக்காங்க ஒரு செடி? ஒரு செடி. அப்போ ஒரு தடவை பயிரிட்டா 30 வருஷம் வரைக்கும் அதுக்காக அது கட் பண்ணிட்டு 30 வருஷம். நம்ம பேரிச்சம்பழம் எத்தனை வருடங்கள் வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க? அது 130 வருஷம் சொல்லுவேன். 130 வருஷம் வரைக்கும்ங்களா? நமக்கு பின்னாடி வர சந்ததிகளும் அதை பயன்படுத்தலாம்ங்களா? ஆமா, ரொம்ப நன்றிண்ணே. இந்த பேரிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, டிராகன் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி.